நேயர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்கள் அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கும் வேதமே மனமகிழ்ச்சியில உங்களை சந்திப்பதில் எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. ஒவ்வொரு வாரமும் ஆண்டவருடைய வேதத்தை நம்ம தியானிக்கிறோம், தியானிச்சு நம்ம அதை வைத்து ஜெபிக்கிறோம். அதன்படி நடக்க ஆண்டவர் நம்மளுக்கு கிருபை செய்து கொண்டு வருகிறார். ஒவ்வொரு வாரமும் நம்ம வேதத்தை ஆராய்ந்து பார்க்கும்போது, அந்த வசனங்களை நம்ம படித்து நம்ம அதை இன்னும் கொஞ்சம் இன்டெப்தாக தியானிக்கும் போது ஆச்சரியமாக இருக்குது இல்லையா? ஒவ்வொரு காரியங்களும் ஆண்டவர் நம்மளுக்கு சொல்லி கொடுக்குற காரியங்கள், வேத வசனங்கள் தான் நமக்கு இந்த உலக வாழ்க்கையில் ஒரு வழிகாட்டியாக இருக்கிறது. ஆகவே அதை பிடித்து கொள்ளும் பொழுது கண்டிப்பாக அவர்கள் ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ முடியும். யோசுவாவை பார்த்து ஆண்டவர் சொல்லும் பொழுது, இந்த நியாய பிரமாணத்தில் உள்ள ஒவ்வொரு வசனங்களும் உன்னுடைய இருதயத்தை விட்டு பிரியக்கூடாது, உன் வாயை விட்டு பிரியக்கூடாது, அப்பொழுது யூ வில் ஹாவ் குட் சக்ஸஸ் என்று சொன்னார். ஸோ நம்முடைய வாழ்க்கையில் கூட ஒரு சக்ஸஸ்ஃபுல் லைஃப் வாழ்கிறதுக்கு வேதம் ரொம்ப முக்கியம். ஸோ இன்றைக்கும் நம்ம வேதத்தை நம்ம தியானிக்க போகிறோம், ஆண்டவர் நம்மளோடு பேச போகிறார். ஸோ அதுக்கு முன்பதாக ஒரு ஜெபத்தை செய்து நம்ம ஆரம்பிக்கலாம். ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த வாரமும் ஆண்டவரே, இந்த சாட்டர்டே ஈவினிங் ஆண்டவரே, உடைய பாதத்தில் உட்காரும்படி எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் குடும்பத்தை மட்டுமாய் பாதுகாத்ததற்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, உடைய சமூகத்தில் எங்களை மகிழும்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய வேதமே எங்கள் மன மகிழ்ச்சியாக இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, அந்த மன மகிழ்ச்சியை அனுபவிக்கிறதற்கு ஆண்டவரே எல்லா சூழ்நிலைகளையும் எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்க ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்படி ஆண்டவரே, நாங்கள் ஊரடங்கு சமயங்கள்லயும் கொள்ளை நோய் சமயங்கள்லயும் ஆண்டவரே உம்முடைய வேதத்தை நாங்கள் இந்த ஆன்லைன் மூலமாக ஒரு குடும்பமாக இணைந்து தியானிக்க எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு வாரமும் நீர் கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிற ஏறப்பெற்ற பாடங்களுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்றைக்கும் தாகத்தோடு நாங்கள் வந்து நிற்கிறோம் அப்பா. நீர் எங்களோடு பேசுவீராக. எங்களை முழுவதுமாய் உங்க பாதத்துல அர்ப்பணிக்கிறோம். நீர் நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இன்றைக்கும் நம்ம ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். கடந்த வாரங்கள் நம்ம பலவிதமான காரியங்களை குறித்து தியானித்தோம். டாபிக்கல் ஸ்டடிஸ் நம்ம பண்ணோம், ஒரு தலைப்பை வைத்து நம்ம தியானித்தோம், ஒரு நபரை குறித்து நம்ம தியானித்தோம், கேரக்டர் ஸ்டடி நம்ம பண்ணோம், ஒரு சாப்டர் எடுத்து அதாவது ஒரு அதிகாரத்தை எடுத்து அந்த சாப்டர் ஃபுல்லாக நம்ம ஸ்டடி பண்ணியிருக்கிறோம், ஒரு வார்த்தை வைத்து கூட நம்ம ஸ்டடி பண்ணியிருக்கிறோம். இப்படி ஒரு புக் ஃபுல்லா கூட நம்ம ஸ்டடி பண்ணியிருக்கோம். ஒரு புக் ஃபுல்லா எடுத்து புக் வைஸ் ஸ்டடி எல்லாம் பண்ணோம். இன்னைக்கு நம்ம ஒரு கேரக்டர் ஸ்டடி பண்ணலாம். கேரக்டர் ஸ்டடின்னு சொல்றத விட அந்த மனிதனுடைய ஒரு முக்கியமான கேரக்டர், ஒரே ஒரு கேரக்டர், அது மட்டும் நம்ம டீல் பண்ண போறோம். ஸோ யாருன்னு உங்களுக்கு எல்லாம் ரொம்ப ஆவலா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுதான் மோசஸ், மோசே. உண்மையிலே மோசேவுடைய வாழ்க்கையில் நிறைய கேரக்டர்ஸ், நம்ம கேரக்டர் வைஸ் ஸ்டடின்னு பார்த்தா கூட நிறைய காரியங்கள், ரொம்ப அழகான காரியங்கள் நிறைய இருக்குது. ஆனால் இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிற முக்கியமான காரியம் மோசேவுடைய ஜப வாழ்க்கை. அவனுடைய ஜப வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, நம்ம எப்படி அதை ஃபாலோ பண்ணணும். ஆமென். மோசேன்னு சொல்லும் போது நீங்க சொன்னது போல பலவிதமான நிறைய குணநலங்கள் படைத்தவர் மோசே. முதலாவது சொல்லணும்னா, அவர் ஒரு காரியத்தை எடுத்தார்னா அதை முடிக்கிற வரைக்கும் அதில் வந்து விட்டு விலகாத ஒரு ஒரு வைராக்கியமாக, இந்த ஜனங்களை நான் வெளியிலேருந்து கொண்டு வருவேன் அப்படின்னு அதில் இறங்கி அதை முடித்த ஒரு ஒரு தேவ மனிதன் நான் சொல்லுவேன். பல விதங்களில் அவருக்கு தடை வந்தது. பார்வனுடைய இருதயம் கடினப்பட்டாலும் அந்த தரிசனத்தை விட்டு விடலை. அந்த லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் ஆல்சோ அவருக்கு இருந்தது கண்டிப்பாக. ஸோ இந்த லீடர்ஷிப் ஸ்கில் மாத்திரம் அல்ல, அந்த தரிசனத்தை பெற்று அதை காத்து கொண்டு முடிவு பரியந்த வரைக்கும் அவர் வந்து அதை காத்து கொண்டார், அந்த தரிசனத்தை காத்து கொண்டார். அப்புறம் ஜனங்கள் மேலே அந்த கரிசனை உடைய ஒரு மனிதராய் காணப்பட்டார். எவ்வளோதான் அவங்க வந்து கோபப்படுத்தினாலும் கஷ்டப்படுத்தினாலும் எரிச்சல் அடைஞ்சாலும் அந்த தரிசனத்தை அவர் பெற்றதுனால, அவர் ஒரு நல்ல தேவ மனிதனாக இருந்ததுனால தான் அவரால் வந்து அவ்வளோ நாள் சஸ்டெயின் பண்ணி அந்த ஒரு வெற்றியும் அவர் பார்த்துட்டார் இல்லையா. அவருடைய இன்னொரு கேரக்டர் பைபிளில் ஆண்டவர் சொல்லும்போது மோசே சாந்த குணம் உள்ளவனாக இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். ஏனென்றால் இத்தனை லட்சம் மக்களை நடத்துறதுங்கிறது ஒரு சாதாரண காரியம் கிடையாது.
ஸோ அவ்வளோ சாந்த குணமாக இருந்து மக்கள் மேலே பரிதாபம் கொண்டு ஆண்டவரிடத்துலேருந்து வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருந்து வார்த்தைகளை பெற்று மக்களுக்கு கொடுத்து இப்படி பல விதங்களில் நம்ம பார்க்கலாம். அதே போல் சத்துருக்கள் எதிரிகள் வந்தாலும் அவற்றை முறியடிக்கிறதுல ஒரு வைராக்கியமாக இருந்த ஒரு தேவ மனிதன். பார்வோன் முன்னாடி போய் நிற்கிறோம்னா அதுக்கு ஒரு தைரியம் வேணும், நிற்கிறது இல்ல எதிர்த்து நிற்கிறது இல்லையா, அதற்கு வந்து அவருக்கு ஒரு நிஜமாவே ஒரு பிரேவ் மேனா காணப்பட்டார் மோசேஸ். இப்படி நம்ம மோசேயுடைய கேரக்டர் வந்து நிறைய வாசிட்டே போகலாம், இது பண்ணலாம். ஒருவேளை அன்பான தேவனுடைய பிள்ளைகளை நீங்க கூட ஒரு நேரம் உட்கார்ந்து இந்த மோசேயுடைய கேரக்டர்ஸ் என்ன, இந்த வீக்குக்கு உங்களுக்கு கொடுக்குற ஹோம்ஒர்க் அதுதான், மோசே எப்படிப்பட்டவர், அவர் ஆரம்பத்துல இருந்து ஒவ்வொரு நிமிஷமும் அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நம்ம நீங்கள் மெடிடேட் பண்ணுங்க, கண்டிப்பாக அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். மாத்திரமல்ல மிரியமோ ஆரோனோ மோசையை குறை சொல்லும் போது கூட அவங்க எதுவும் குறை சொல்லவே இல்லை. ஆமாம், அந்த கேரக்டரும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கேரக்டராக இருக்கிறது. ஆமாம், இப்படி நிறைய நிறைய நல்ல கேரக்டர்ஸ் இருக்குது. ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற காரியம் வந்து மோசையுடைய ஜப வாழ்க்கை. உண்மையிலே மோசையுடைய ஜப வாழ்க்கை ரொம்ப வித்தியாசமானது, ரொம்ப முக்கியமானது. அவரிடமிருந்து நம்ம நிறைய காரியங்களை கற்றுக்கொள்ளணும். ஸோ இன்றைக்கி ஜெபிக்கிறோம் ஜெபிக்கிறோம் ஜெபிக்கிறோன்னு சொல்கிறோம், ஆனால் எந்த சூழ்நிலையில் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் எப்படிப்பட்ட மக்களுக்காக எப்படி ஜெபித்தார் என்பதை குறித்து நம்ம இன்றைக்கி ஆராய்ந்து பார்க்கலாம். நிச்சயமாகவே இந்த சூழ்நிலையில் இன்றைய காலகட்டத்தில் இது நமக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். முதலாவதாக மோசேயுடைய ஜப வாழ்க்கையை நம்ம பார்க்கும் பொழுது யாத்திராகமம் 5:22 பார்க்கிறோம். அந்த வசனத்தை நம்ம வாசிக்கலாமா? அப்பொழுது மோசே கர்த்தரிடத்தில் திரும்பி போய், ஆண்டவரே, இந்த ஜனங்களுக்கு தீங்கு வர பண்ணினதென்ன, ஏன் என்னை அனுப்பினீர்? இந்த இடத்துல நம்ம பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை நான் அனுப்புவேன் இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிக்கும்படி. அதனால பார்வோனுக்கு முன்பாக உன்னை அனுப்புவேன் என்று சொல்லி அனுப்புகிறார். அவன் நிறைய அற்புதங்கள் அடையாளங்களை கண்டு ஜனங்களை வெளியே அனுப்பிடுவான்னு சொல்கிறார். ஆனால் நடந்தது என்னென்னா, நம்ம எல்லாருக்கும் தெரியும், போய் ஜனங்களை ஆராதிக்க வெளியே அனுப்புங்கன்னு பார்வோனிடத்தில் சொன்ன உடனே பார்வோனுக்கு கோபம் வந்துடுது. இவங்க எவ்வளோ பேர் எவ்வளோ வேலை செஞ்சிட்ருக்காங்க, இதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் ஆராதிக்கணும்னு சொல்லிட்டு ஜனங்களை நீ வஞ்சிக்க பார்க்குறியா, அதெல்லாம் அனுப்ப முடியாதுன்னு சொல்லிட்டு இவங்க மேலே பயங்கர வேலையை சுமத்துறார். இதை குறித்து நம்ம ஏற்கனவே பழைய எபிசோட்ஸில் நம்ம பண்ணியிருக்கிறோம். அப்போது இந்த நேரத்தில் அவனுக்கு ரொம்ப கோபம் வந்து அதிகமாக வேலைகளை சுமத்துகிறான், ஒரு டார்கெட் வைக்கிறான், அவங்கள ஜனங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறான். அப்போ இதை பார்த்த உடனே மோசேக்கு ரொம்ப பரிதாபமாயிருது. ஐயோ, என்னால் தானே, நம்மளால் தானே ஜனங்கள் இவ்வளோ தீங்கு அனுபவிக்கிறாங்க, இது வரைக்கும் கூட கொஞ்சம் கஷ்டப்படாமல் இருந்தாங்க, அதனால் ஏன் இவ்வளோ தீங்கு வருது ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் ஜனங்களுக்காக பரிதாபத்தோடு ஜெபிக்கிறதை நம்ம பார்க்குறோம். ஸோ ஜனங்கள் கஷ்டப்படுகிறதை அவர் பார்த்து அவர் வேதனைப்பட்ட ஒரு மனிதரை பார்க்குறோம். ஒரு ஆத்மா பாரம் இல்லையா, அவர் சந்தோஷமாக மீதியான தேசத்தில் அவங்க மனைவி பிள்ளைங்கள் மாமனார் அப்படின்னு உட்கார்ந்துருக்கலாம் அந்த ஆட்டு மந்தைகளையே பார்த்துட்டு. ஆனால் ஆண்டவர் அவருக்குள்ளே கொடுத்த அந்த பாரம், அந்த மக்களை குறித்த பாரம், அதனால அவர் வந்து எழும்பி வருகிறார். இந்த மாதிரி பிரச்சனையை தீர்க்கலான்னு பார்க்கிறார். பிரச்சனையை தீர்க்கலான்னு பார்த்தா இன்னும் நிறையா பிரச்சனை வந்ததுனால ஜனங்களெல்லாம் எதிர்த்தாலும் அவர் தொடர்ந்து வந்து ஜெபிக்கிறார். ஆமாம், ஒரு பரிதாபம், ஜனங்கள் மேலே ஒரு பரிதாபப்படும். இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் எவ்வளோ மக்கள் அழிந்து கொண்டு இருக்கிறாங்க, எத்தனை குடும்பங்கள் கொரோனாவினால் பாதிக்கப்படுறாங்க, எத்தனையோ பேருக்கு இன்றைக்கி வேலை இல்லை, இழந்துட்டாங்க. இதெல்லாம் பார்க்கும் பொழுது நம்ம ஜாலியாக சந்தோஷமாக இருக்கக்கூடாது. ஆண்டவருடைய சமூகத்தில் அப்பா மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், ஏன் ஆண்டவரே இவ்வளோ தீங்கு, தயவு செஞ்சு ஜனங்கள் மேலே பரிதாபம் கொள்ளும் என்று ஆண்டவரிடத்தில் நம்ம ஜெபிக்கணும். ஸோ அதுதான் நம்ம இன்றைக்கி மோசே இடத்துலேருந்து அவருடைய ஜப வாழ்க்கையிலேருந்து நம்ம கற்றுக்கொள்கிறோம். அடுத்ததாக நம்ம பார்க்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் நிறைய சூழ்நிலைகளில் முறுமுறுத்தாங்க. ஆனால் அப்படி முறுமுறுத்த போது கூட இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக தேவனுடைய சமூகத்திலே மன்றாடி ஜெபிக்கிறவராக மோசே காணப்பட்டார். இதை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது யாத்திராகமம் 14:11-12 வசனத்தில் நம்ம வாசிக்கலாம். அன்றையும் அவர்கள் மோசேயை நோக்கி, எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்றா வனாந்திரத்திலே சாகும்படிக்கு எங்களை கொண்டு வந்தீர்? நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதினால் எங்களுக்கு இப்படி செய்தது என்ன?
நாங்கள் எகிப்திலே இருக்கும்போது நாங்கள் எகிப்தியருக்கு வேலை செய்ய எங்களை சும்மா விட்டுவிடும் என்று சொன்னோம் அல்லவா? நாங்கள் வனாந்திரத்திலே சாகிறதை பார்க்கிலும் எகிப்தியருக்கு வேலை செய்கிறது எங்களுக்கு நலமா இருக்குமே என்றார்கள். ஆமேன். இங்கே ரொம்ப முறுமுறுக்கிறாங்க, ஏன் இங்கே ஏன் எங்களை இங்கே வந்து கொண்டு வந்தீங்க, நாங்கள் அங்கேயே செத்துருப்போங்க, என்ன பிரேதக்குழி இல்லையா, இப்படி செங்கடலில் எங்களை கொண்டு போய் சாகடிக்கும்படி கொண்டு வரீங்களேன்னு ரொம்ப முறையிடுறாங்க. அது வரைக்கும் பார்த்தா அவ்வளோ அற்புதங்களை கத்தர் செய்கிறார். 10 வாதைகள் வந்துச்சு, அந்த 10 வாதைகளும் இஸ்ரவேல் ஜனத்தில் ஒருத்தர் கூட வரல, எல்லாமே எகிப்தியருக்கு வந்துச்சு. அவ்வளோ இஸ்ரவேல் ஜனங்களுக்காக ஆண்டவர் அவ்வளோ காரியங்களை செஞ்சு அதை பார்த்தும் இந்த மோசே மட்டும் வரலன்னா எகிப்தை விட்டு வெளியே வந்திருக்க முடியாது. ஆனாலும் இவங்க எல்லாரும் முறுமுறுக்கிறாங்க, எங்களுக்கு என்ன அங்கே பிரேதக்குழி இல்லைன்னா இங்கே கொண்டுட்டீங்க, அங்கேயே நாங்கள் வேலை செஞ்சுட்டு நிம்மதியாக இருந்திருப்போமே அப்படின்னு ரொம்ப முறுமுறுக்கிறாங்க. அப்பவும் அவர் ஆண்டவருடைய சமூகத்தில் போய் நிற்கும்போது தான் 15வது வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன, புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. இங்கே நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன அப்படின்னு கேட்குறதுலேருந்து இவர் போய் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கிறார். ஜெபம் பண்ணி, ஆண்டவரே நான் என்ன பண்ணுறது, இந்த டைமில் முன்னாடி பார்த்தா செங்கடல், பின்னாடி பார்த்தா பார்வோன் சேனை, என்ன செய்வது என்று அவர் ஆண்டவரிடத்தில் போய் முறையிட்டு ஜெபம் பண்ணுகிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுத்தாலும் மோசே தேவனுடைய சமூகத்தில் ஜெபிக்கிறவராக இருக்கிறார். இப்படி அவங்க செங்கடலை கடந்து மாராவுக்கு வராங்க. இஸ்ரவேல் ஜனங்களை மோசே நடத்தி கொண்டு வருகிறார். மாராவிலும் இதே பிரச்சனை தான். இதை நம்ம 15வது அதிகாரத்தில் பார்க்குறோம். 23வது வசனத்தை வாசிக்கிறேன். அவர்கள் மாராவிலே வந்தபோது மாராவின் தண்ணீர் கசப்பாக இருந்ததினால் அதை குடிக்க அவர்களுக்கு கூடாது இருந்தது. அதனால் அவ்விடத்துக்கு மாரா என்று பெயரிடப்பட்டது. அப்பொழுது ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து என்னத்தை குடிப்போம் என்றார்கள். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரிலே போட்டவுடனே அது மதுரமான தண்ணீராயிற்று. ஹல்லேலூயா. இங்கேயும் அதே மாதிரி தான் ஒரு பிரச்சனை. ஒரு பிரச்சனை வரும்போது உடனே மோசேக்கு விரோதமாக ஜனங்கள் முறுமுறுக்கிறாங்க. அந்த சூழ்நிலையில் மோசே வந்து அவரும் சேர்ந்து முறுமுறுக்காம, இல்லைன்னா அவரோட தரிசனத்தை விட்டு விடாமல் ஆண்டவர்கிட்ட போய் ஜெபிக்கிறார். அப்பொழுது அவங்களுக்கு ஒரு ஆன்சர் ஆண்டவர் கொடுக்கிறார். இன்னும் நம்ம பார்க்கும்போது சாப்பாட்டுக்காக அவங்க முறுமுறுத்தாங்க, தண்ணிக்காக முறுமுறுத்தாங்க, அப்படியே லைனாக நம்ம பார்த்தா ஒவ்வொரு இடங்களிலும் இஸ்ரவேல் ஜனங்கள் ஏதாவது இல்லை அப்படின்னா உடனே முறுமுறுப்பாங்க. அவங்களுடைய வாழ்க்கையில் வந்து ஆண்டவர் நமக்கு அற்புதம் செய்வார், எவ்வளோ அழகா எகிப்திலேருந்து வெளியே கொண்டு வந்தார், அப்புறம் செங்கடல் எப்படி பிளந்தார், இதெல்லாம் அவங்க கவலையே கிடையாது. அந்தந்த டைமுக்கு அந்தந்த சாப்பாடு வரணும், இல்லைன்னா முறுமுறுப்பு. ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் மோசே ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறவராக இருந்தார். இன்றைக்கும் பார்த்தா வீடுகளில், ஒவ்வொருத்தர் வீடுகளையும் பார்க்கும்போது இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் ஏதாவது ஒன்று இல்லை அப்படின்னா உடனே முறுமுறுக்கிறோம். அது இல்லையே, இது இல்லையே, ஆண்டவர் எனக்கு தரலையே, ஏன் தரல அப்படின்ட்டு. ஆனால் இன்றைக்கு இதை பார்க்குற நம்ம என்ன செய்யணும்னா, யார் முறுமுறுத்தாலும் நம்ம முறுமுறுக்கக்கூடாது, நம்ம ஆண்டவரை நோக்கி கூப்பிடணும். வீட்டில் யாராவது முறுமுறுத்தாங்கன்னா உடனே, ஏசப்பா இந்த சூழ்நிலையில் நாங்கள் என்ன செய்யணும், மோசை எப்படி ஜெபித்தாரோ அதே போல் நம்ம ஜெபிக்கும்போது ஆண்டவர் ஒவ்வொரு காரியத்திலும் ஒரு சொல்யூஷனை கொடுப்பார். நம்ம முதல்ல பார்த்தோம், மாறாவில் வரும்பொழுது ஒரு கொப்பை வெட்டி போடும்படி கர்த்தர் அவனுக்கு ஒரு ஆலோசனை கொடுத்தார். அதே போல் தண்ணி இல்லைன்னு சொல்லும்போது அந்த கோலை ஓங்கி கண்மலையில் அடின்னு ஒரு ஆலோசனை கொடுத்தார். அதே போல் மன்னாவுக்காக சாப்பிட்றதுக்காக முறுமுறுக்கும் பொழுதும் அவர் மோசே மூலமாக சொல்கிறாரு, மன்னாவை நான் நாளைக்கு காலையில் வர பண்ணுவேன், காலையில் போய் எல்லாரும் வெளியில் போய் அந்த பனி நீங்கின உடனே இதில் பார்த்தா அழகாக மன்னா இருக்கும்னு சொல்லி கொடுத்தாரு. காடை வரும்னு சொன்னார். ஒவ்வொரு விஷயத்துலேயும் ஆண்டவர் ஒரு ஆலோசனை கொடுத்தார். கூட கையை நீட்டு. ஆமாம், கரெக்டு, ரொம்ப அழகாக. அதாவது ஆண்டவரை நோக்கி பார்த்தவர்களுக்கு ஆலோசனை கிடைத்தது. ஆண்டவரை நோக்கி பார்க்காம முறுமுறுத்தாங்க, ஆனாலும் அவங்களுக்கு அற்புதம் நடந்தது உண்மைதான். ஆனாலும் நம்ம செய்ய வேண்டியது மோசையை ஃபாலோ பண்ணணும். நம்முடைய குடும்ப வாழ்க்கையில், நம்முடைய வீட்டில் நிறைய குறைவுகள் இருக்கிறது. நிறையா மனிதர்கள் இருக்காங்க, குடும்பத்தினர் இருக்காங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கோணத்தில் பார்ப்பாங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரியத்துக்காக முறுமுறுப்பாங்க. ஆனால்
நம்ம ஆண்டவர் அறிந்த பிள்ளைங்க முறுமுறுக்காமல் அவங்களே ஏற்று பேசாமல் நம்ம ஆண்டவரிடத்தில் போய் இந்த சூழ்நிலையில் நான் என்ன செய்கிறது ஏசப்பா, இவங்க எல்லாம் இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே, முறுமுறுக்காங்களே, வேதனைப்படுறாங்களே, நான் என்ன செய்வது என்று கேட்கும்போது ஆண்டவர் நமக்கு நல்ல ஆலோசனைகளை கொடுப்பார், நம்முடைய எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவை உண்டு பண்ணுவார். ஆமென். சில பேர் வந்து சொல்கிறாங்க, எங்களுக்கு நல்ல சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லை, வெளியில் போக முடியல, எங்கள் ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ண முடியல, அப்படி ஒரு கூட்டத்தை ரொம்ப முறுமுறுத்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா, மக்கள் வந்து ஆக்சிஜன் இல்லாமல் இந்த கொரோனானால் ஹாஸ்பிட்டல்ஸ் கிடைக்காம அழுது கொண்டிருக்கிறாங்க. ஸோ நம்ம பரிதாபப்பட்டு அழுகணுமே தவிர, அவங்களுக்காக அழுது நம்ம ஜெபிக்கணுமே தவிர, இந்த மாதிரி வந்து இது இல்லை அது இல்லைன்னு சொல்லி நம்ம முறுமுறுக்கக்கூடாது. இன்றைக்கு நம்மளுக்கு வாழ வீடு இருக்குது, நல்லா சுவாசிக்க நம்மளுக்கு நல்ல ஒரு லங்ஸ் ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு, நல்ல ஆக்சிஜன் நம்மளுக்கு இருக்கு. ஸோ இதுவே நம்மளுக்கு பெரிய ஒரு லக்ஸுரி இல்லையா இப்போ இருக்கிற இந்த காலகட்டத்தில். ஸோ இதற்காக நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லி, இது இல்லாமல் எவ்வளோ பேர் இருக்காங்க அவங்களுக்காக நம்ம புலம்பி பரிதாபப்பட்டு நம்ம ஜெபிக்கணும். ஆமே. ரொம்ப கஷ்டமான இந்த சூழ்நிலை, ரொம்ப யோசித்து யோசித்து பார்த்தாலும் ரொம்ப வேதனையாக இருக்குது. ஸோ இந்த நேரத்தில் வாலிப பிள்ளைங்க, உங்களுக்கு நான் அன்பாக சொல்கிற காரியம், அம்மா கிட்ட சண்டை போடாதீங்க, அந்த சாப்பாடு தரல, சரியாக செய்யலை, சரியாக சமைக்கலை அப்படி நீங்கள் முறுமுறுக்காதீங்க. ஏன்னா எத்தனையோ பிள்ளைங்களுக்கு சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லை. அதனால் ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்துகிறவங்களாக இருக்கணும், ஆண்டவரை நோக்கி பார்க்குறவங்களாக இருக்கணும். ஆல்சோ இந்த நேரத்தில் உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த தாய் தகப்பனுக்கும் நீங்கள் நன்றி உள்ளவர்களாக இருங்க. ஒருவேளை உங்கள் தாய் தகப்பனால் உங்களுக்கு லக்ஸூரியான ஃபோன்ஸ் வாங்கி தர முடியாமல் இருக்கலாம், பெரிய பெரிய காரியங்களை உங்களுக்காக செய்யாமல் இருக்கலாம். ஆனால் தாய் தகப்பனே இல்லாமல் எத்தனையோ குழந்தைகள் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க, இந்த கொரோனானால அவங்க இழந்து போயிட்டாங்க. ஸோ உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த தாய் தகப்பனை நீங்கள் கனம் பண்ணுங்கள், அவங்களுக்காக நீங்கள் நன்றி சொல்லுங்கள். அவங்க செய்கிற ஒவ்வொரு சின்ன காரியத்துக்கும் நீங்கள் தேங்க்ஃபுல்லாக இருங்க, கிரேட்ஃபுல்லாக இருங்க. அவங்களுக்காக ஆண்டவர்கிட்ட நன்றி சொல்லுங்கள், ஆண்டவர் உங்கள் மனவிருப்பங்க எல்லாவற்றையும் அவர் நிறைவேற்றுவார். எப்போவுமே மனுஷனுடைய குவாலிட்டி என்னென்னா, இருக்கிறதுக்காக தேங்க் பண்ணுறதே இல்லை, இல்லாத காரியங்களுக்காக தான் முறுமுறுத்துட்டு இருப்பாங்க. அது எல்லாருமே மனுஷனுடைய இயல்பே அதுதான். ஆனால் இன்றைக்கு காலகட்டத்தில் நமக்கு இருக்கிறதுக்காக நம்ம ஸ்தோத்திரம் பண்ணணும், அவரை துதிக்கணும். ஸோ நிறையா குடும்பங்களில் பிள்ளைகள் மரித்து போனாங்க. ஸோ கத்தர் கொடுத்த பிள்ளைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். எவ்வளோ குடும்பங்கள் போராடி கொண்டு இருக்கிறாங்க, ஒரு ஹாஸ்பிட்டலில் சேர்க்கறதுக்கு வழி இல்லை, மருந்து வாங்குறதுக்கு வழி இல்லை. ஆனால் கத்தர் நமக்கு ஜீவனை கொடுத்துருக்கிறார், சுகத்தை கொடுத்துருக்கிறார். அதுக்காக நம்ம ஒவ்வொரு நாளும் தேங்க்ஃபுல்லாக இருக்கணும். இஸ்ரவேல் ஜனங்கள் கூட ஆண்டவர் அவங்களுக்கு 365 டேஸும் மன்னாவை கொடுத்தாரு. அவங்களுக்கு சாப்பாடு இருந்த போதிலும் அது அவங்களுக்கு வந்து இதை விட எங்களுக்கு பெட்டர் ஃபுட் வேணும், அந்த மாதிரி ஃபுட் வேணும், இந்த மாதிரி ஃபுட் வேணும் அப்படின்னு கேட்டுக்கொண்டிருந்தாங்க. அது போல தான் அநேகர் நம்ம பார்க்குறோம், இருந்தாலும் நம்மளுக்கு கையில் ஆசீர்வாதம் இருந்தாலும் அதே போல வேணும், இதை போல வேணும், இன்னும் வேணும் அப்படின்னு சொல்லி முறுமுறுத்து கொண்டிருக்கிற ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடாக கண்டென்ட் இல்லாமல் அவங்கள இருக்கிறத வைத்து அவங்க சந்தோஷமாக வாழாமல் அவங்க கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. என்னோட வாழ்க்கையில் கூட அநேக நேரத்தில் நான் வந்து எனக்கு ட்ரெஸ் இல்லை அப்படின்னு சில காரியங்களை குறித்து நான் வந்து அம்மா கிட்ட நான் சொல்லும்போது அவங்க எனக்கு சொல்லி கொடுத்த ஒரு காரியம் என்னென்னா, நம்ம கம்பேர் பண்ணும்போது நம்மளை விட மேலானவங்களை வைத்து நம்ம கம்பேர் பண்ணவே கூடாது. நம்மளோட கீழே இருக்கிறவங்க, வசதியில் குறைவாக இருக்கிறவங்க, நம்மளை விட அவங்களால் முடியாதவங்க, நம்மளை விட கஷ்டப்படுகிறவங்களை பார்க்கும்போது எத்தனையோ பேருக்கு ஒரு வருஷத்தில் ஒரு புது ட்ரெஸ் கூட வாங்க முடியாத குழந்தைகள்லாம் நம்ம இந்தியா தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஸோ அவங்கள கம்பேர் பண்ணும்போது ஆண்டவர் நம்மளை எவ்வளோவாய் உயர்த்தி வச்சிருக்கிறார் இல்லையா, எவ்வளோ பிளஸ் பண்ணி வச்சிருக்கிறார் என்பதை அவங்க எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அதன்படி நம்ம வந்து நம்ம செய்யும்போது நமக்கு ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதத்தை மேன்மையாக நம்ம எண்ணும்போது நமக்கு இருக்கிற காரியங்களை வைத்து இது எனக்கு போதும் அப்படின்னு சொல்லி நம்ம சந்தோஷமாக ஆண்டவர் அதில் ஸ்தோத்தரிக்கும் போது நம்மளுடைய மனவிருப்பங்க எல்லாவற்றையும் ஆண்டவர் வந்து கண்டிப்பாக ஃபுல்ஃபில் பண்ணுவார். ஆமீன். இதை சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஒரு எண்ணம் வருது. என்னென்னா, போன வருஷம் ஃபுல்லாக 2020 ஃபுல்லாக லாக்டவுன், அந்த டைமில் யாருமே கடைக்கு போக முடியாது, எதுவுமே வாங்க முடியாது, ஒரு பொருள் கூட, ஒரு ட்ரெஸ் வாங்க முடியாது, ஒரு செப்பல் வாங்க முடியாது, ஒரு ஹேண்ட்பேக் வாங்க முடியாது. ஆனால் நல்லா சர்வே பண்ண முடிஞ்சுதே, ஒரு ட்ரெஸ்ஸு வாங்காமலே நம்ம எத்தனையோ மாதங்கள் ஒரு வருஷம் 1.5 வருஷம் கிட்ட சமாளிக்க முடிஞ்சுது.
அப்போ நம்மால் இந்த ட்ரெஸ் இல்லாமலும் வாழ முடியும், ஏன்னா இருக்கிறத வச்சு மெயின்டைன் பண்ண முடியும். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் போன பொழுது அவருடைய வஸ்திரங்கள் பழமையாய் போகவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ நம்ம வந்து நம்முடைய மைண்டு தான் முக்கியம், நம்முடைய எண்ணம் தான் முக்கியம். பரவாயில்ல, இது இல்லைனாலும் பரவாயில்ல, இதை விட எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோன்னு சொல்லிட்டு ஜெபிக்கும்போது கர்த்தர் நம்மை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். யங் பீப்புள் பார்த்து கொண்டிருந்தீங்கன்னா காலேஜ் போகிறவங்க, இப்போ காலேஜ் இல்லை ஆன்லைன் கிளாஸ் தான். ஸோ காலேஜ் போகும்போது ரிப்பீட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த நாட்களில் நம்ம வந்து ரிப்பீட் பண்ணாமல் போடணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கணும். ஆனால் பிரியமானவர்களே, நீங்கள் ஒரு வேளை அப்படி நீங்கள் நினச்சி கொண்டிருந்தீங்கன்னா ட்ரெஸ்லாம் ஒரு காரியமே இல்லை. நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே எனக்கு நான் ரிப்பீட் பண்ணாமல் நான் போடணும்னு கேளுங்க. ஆண்டவர் கண்டிப்பாக அவருக்கு சித்தமான ட்ரெஸ் உங்களுக்கு கொடுப்பாரு. நீங்கள் அதை வைத்து கொண்டு எனக்கு ட்ரெஸ் இல்லை, எனக்கு வந்து ஷூஸ் இல்லை, எனக்கு வந்து பேக் இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு நாளும் நீங்கள் வந்து கஷ்டமே படாதீங்க. நீங்கள் எதுலலாம் நீங்கள் வந்து இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் சொல்கிறேன், ஆண்டவர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பார் அந்த காரியத்தில். ஒரு நாளும் நீங்கள் வந்து அம்மா அப்பா கிட்ட போய் எனக்கு அது இல்லை இது இல்லைன்னு முறுமுறுக்காதீங்க. என்னோட அம்மா அப்பா எனக்கு வாங்கி தரல, நீங்கள் வேஸ்ட்டு, அவங்க அம்மா அப்பா பாருங்கள் அவ்வளோ வாங்கி கொடுத்துருக்காங்க, அந்த பையன் பாருங்கள் அவன் வந்து போட்ட ஒரு 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 நாள் போட்ட ட்ரெஸ்ஸை அந்த மாதம் ஃபுல்லாக ரிப்பீட் பண்ண மாட்டான், அதெல்லாம் ஒரு காரியமே இல்லை. நீங்கள் அதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் வந்து ஆண்டவரே நீங்கள் எனக்கு என்ன சொல்கிறீங்க, நான் எப்படி உங்களுக்கு பிரியமாக வாழணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. உங்களோட டிசையர்ஸ் எல்லாவற்றையும் ஆண்டவர் ஃபுல்ஃபில் பண்ணுவார். மோசையுடைய இன்னொரு ஜெப வாழ்க்கையை நம்ம பார்க்கும் பொழுது, மோசேக்கு விரோதமாக பேசின பொழுதும் ஜனங்களுக்காக ஜெபம் பண்ணின ஒரு அருமையான ஒரு கேரக்டரை நம்ம பார்க்குறோம். இது எண்ணாகமும் 16 அதிகாரத்தில் இருக்கிறது. மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக ஜனங்கள் பேசினாங்க. ஜனங்கள் பேசினதுனால ஆண்டவர் ஒரு வாதை அனுப்பினார். அந்த வாதை ஜனங்களை அழித்து கொண்டு இருக்கும் பொழுது மோசே, ஐயோ ஜனங்கள் இப்படி அழுகிறாங்களே என்று வேதனையோடு கூட ஆரோனை நோக்கி, நீ போய் தூப கலசரத்தில் தூபவர்க்கம் எடுத்து உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் செத்தவர்களுக்கும் நடுவாக நில் என்று சொல்லி நின்று ஜெபிக்க வைத்தான். அப்படி ஜெபித்த பொழுது வாதை நிறுத்தப்பட்டது என்று நம்ம பார்க்கிறோம். உண்மையிலே இந்த காலத்திலேயா இருந்தால் ஆண்டவர் கரெக்டாக தான் அவங்களுக்கு தண்டனை கொடுத்துருக்கிறாரு. எனக்கு விரோதமாக இவ்வளோ பேசுனாங்க, கரெக்டு, அவங்க அப்படி தான் அழிக்கப்படணும் அப்படின்னு பேசியிருக்கலாம். ஆனால் மோசே அப்படி பேசலை. ஜனங்கள் அழிகிறாங்களே என்று சொல்லி, எனக்கு விரோதமாக பேசுனதுனால தான் அவங்க அழிகிறாங்க, கரெக்டு, ஆனால் அவங்க அழிக்கப்படக்கூடாது என்பதில் ரொம்ப தீவிரமாக இருந்து அந்த தூப வர்க்கத்தை எடுத்து கொண்டு போனார்கள் என்று பார்க்குறோம். தூப வர்க்கம் என்று சொல்லும் பொழுது அது பரிசுத்தவானுடைய ஜபம் என்று வெளிப்படுத்தல சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ தன்னை குறித்து விரோதமாக பேசினவர்களுக்காக மன்றாடி ஜபித்தவர் தான் இந்த மோசே. இது ரொம்ப ரேர் கேரக்டர் இல்லையா, ரொம்ப ஆச்சரியமான ஒரு காரியம். ஸோ மக்கள் விரோதமாக பேசும்போது ஜெபித்தவர் மோசேன்னு பார்க்குறோம். என்னாகும் 12 அதிகாரம் 1 வசனத்தில் பார்க்குறோம், ஆரோனோ மிரியாமோ அதாவது கூட பிறந்த சொந்த அக்காவும் அண்ணனும் மோசேக்கு விரோதமாக பேசும்போது என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீயை மோசே விவாகம் பண்ணியிருந்தபடினால் மிரியாமும் ஆரோனும் அவன் விவாகம் பண்ணின எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீ நிமித்தம் அவனுக்கு விரோதமாய் பேசி, ஸோ மோசே வந்து ஒரு அந்நிய ஸ்திரீயை விவாகம் பண்ணினதுனால அவருடைய சொந்த பிரதரும் சிஸ்டருமே அவருக்கு விரோதமாக பேசினாங்க. பேசினதுனால என்ன நடந்தது என்பதை நம்ம 9-10 ஆகிய வசனங்களை நம்ம படிக்கலாம். கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேல் மூண்டது, அவர் போய்விட்டார், மேகம் கூடாரத்தை விட்டு நீங்கி போயிற்று. மிரியாம் உறைந்த மலையின் வெண்மை போன்ற குஷ்டரோகி ஆனால் ஆரோன் மிரியாமை பார்த்தபோது அவள் குஷ்டரோகியாயிருக்க கண்டான். பார்க்குற ஒரு கொடுமையான தண்டனையை மிரியாம் அனுபவிக்கிறாங்க. அதாவது அவருடைய தம்பியை குறித்து, அதாவது ஆண்டவரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த ஒரு ஜெபவீரனை குறித்து அவங்க பேசினதுனால மிரியாமுக்கு ஆண்டவர் கோபப்பட்டு அவ்வளோ பெரிய ஒரு தண்டனையை அவங்க கொடுக்குறாங்க. ஆரோனுக்கு கொடுக்கல, பட் அதுக்கு அது அவருக்கு ஒரு வார்னிங்காக கூட இருந்திருக்கலாம், உனக்கும் இதுதான் நடக்கும் பாரு அப்படின்ற மாதிரி. ஸோ இப்படி நடக்கும்போது மோசே என்ன பண்ணாரு அப்படிங்கிறத 13 வசனத்தில் வாசிக்கலாம். அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, என் தேவனே அவளை குணமாக்கும் என்று கெஞ்சினான். எவ்வளோ ஒரு அருமையான ஒரு கேரக்டர் இல்லையா.
ஜனங்கள் அவங்களுக்கு விரோதமாக பேசும்போதும் சரி, கூட பிறந்தவங்க அவங்களுக்கு விரோதமாக பேசும்போதும் சரி, மோசே வந்து அவங்களுக்காக ஜெபிக்கிற ஒரு ஜெப வீரனாய், அவங்களுக்காக மன்றாடுகிறவராய், அவங்களுடைய குணங் அவங்களோட வியாதி மறையணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கூட பாரத்தோடு ஜெபிக்கிற ஒரு மனுஷனாய் அங்கே காணப்படுகிறார். ஆமே, தனக்கு விரோதமாக எவ்வளோ கேவலமாக பேசினா கூட ஆண்டவருடைய தண்டனையே வந்தா கூட அதனால் அவர் சந்தோஷப்படலை, கெஞ்சினார். அதை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. கெஞ்சி ஜெபிக்கிறார், ஆண்டவரே எப்படியாவது குணமாக்கும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு விரோதமாக நிறைய பேர் பேசலாம். உண்மையிலே நம்ம மனுஷனாக இருந்தால் நமக்கு விரோதமாக நிறைய பேர் பேசுவாங்க. நம்ம நன்மை செஞ்சாலும் பேசுவாங்க, நன்மை செய்யாட்டாலும் பேசுவாங்க. அவ்வளோ பெரிய ரட்சிப்பை கொண்டு வந்த ரட்சகர் தான் இந்த மோசே. இல்லைன்னா அவங்க இன்னும் அடிமைத்தனத்தில் தான் இருந்திருக்கணும். ஆனால் அதை கூட புரிஞ்சிக்காமல் இவருக்கு விரோதமாக பேசுனாங்களே. ஆனால் அந்த சூழ்நிலையிலும் கெஞ்சி பிரார்த்தித்ததை நம்ம பார்க்குறோம். நிஜமாகவே சொல்லணும்னா, நம்மளுக்கு விரோதமாக பேசினவங்களுக்கு நம்ம பிரார்த்திக்கிறதே ஒரு பெரிய விஷயம்தான். ஆனால் அதில் கெஞ்சி பிரார்த்திக்கிறது வந்து ரொம்ப ஒரு நிஜமாகவே அது ஒரு முடியாத காரியமாக தான் இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலை காணப்படுகிறது. நமக்கு விரோதமாக ஒருத்தங்க பேசினாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஒரு நெகட்டிவாக ஒன்று நடக்குதுன்னா, பார்த்தியா எனக்கு விரோதமாக பேசினாங்க அதனால தான் அவங்களுக்கு இப்படி அப்படின்னு தான் நம்ம நினைப்போம். ஜென்ரலாக ஒரு ஒரு ஹியூமன் குவாலிட்டி அது. ஆனால் அதெல்லாம் தாண்டி அவங்களுக்காக கெஞ்சி மன்றாடுகிற ஒரு மன்றாட்டு வீரனை தான் நம்ம பார்க்குறோம். நம்முடைய வாழ்க்கையில் கூட உங்களுக்கு விரோதமாக யார் பேசினாலும் நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவரே அவர்களுக்கு எதுவும் நடக்கக்கூடாதுன்னு ஜெபம் பண்ணுங்கள். இன்றைக்கி இந்த கொரோனா காலகட்டத்தில் யாருக்காவது ஒரு வியாதி வந்துருச்சுன்னா உடனே ஈஸியாக சொல்லிடுறாங்க, இவங்க அதை பண்ணாங்க இதை பண்ணாங்க அதனால தான் வந்துச்சு இதனால தான் வந்துச்சுன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி மற்றவங்கள நியாயம் தீர்க்கவே கூடாது. ஆண்டவரே நியாயம் தீர்த்தா கூட ஆண்டவரே அவங்களுக்கு மன்னியும் அப்படி தான் ஜெபிக்கணுமே தவிர, ஒரு நாளும் மற்றவங்க மேலே நீங்கள் வந்து நியாய தீர்ப்பு வந்துருச்சுன்னு சொல்லாதீங்க. ஏன்னா நம்ம அவங்கள பார்க்கலாம் நல்லவங்க கிடையாது. அதே வேளையில் நம்ம அமைதியாக இருக்கும் பொழுது கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார், நம்மை ஆசீர்வதிப்பார். நம்ம எப்பொழுதுமே மற்றவர்களுக்காக ஜெபித்து கொண்டே தான் இருக்க வேண்டும். ஆமேன். நியாயம் தீர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது ஒரு வசனத்தை வாசிச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ரோமர் 2:1 வசனத்தை வாசிக்கிறேன். ஆகையால் மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே, நீ யாரானாலும் சரி, போக்கு சொல்ல உனக்கு இடம் இல்லை. நீ குற்றமாக தீர்க்கிறவைகள் எவைகளோ அவைகளையே நீ செய்கிறபடியால் நீ மற்றவர்களை குறித்து சொல்லுகிற தீர்ப்பினாலே உன்னைத்தானே குற்றவாளியாய் தீர்க்கிறாய். ஸோ யாரையும் எந்த காரியத்தினாலும் சரி, ஒரு சின்ன காரியமாக இருக்கலாம் இல்லை அவங்க நிஜமாகவே குற்றமே செஞ்சாலும், நம்ம அவங்கள நியாயம் தீர்க்காமல் அவங்களுக்காக ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும். மோசையோட ஒரு ப்ரேயர் லைஃப்பை தான் நம்ம இன்னைக்கு தியானித்து கொண்டிருக்கிறோம். மோசே என்னென்ன சூழ்நிலை, எப்படி எப்படி ஜெபித்தார், யார் யாருக்கெல்லாம் எப்படி ஜெபித்தார் என்பதை நம்ம பார்த்தோம். முதலாவதாக மக்களுக்காக, அதாவது ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்களுக்காக அவங்க கஷ்டப்படும் போது அவங்களுக்காக பரிதவித்து அவங்களுக்காக ஜெபிக்கிற ஒரு ஜெப வீரனாய் நம்ம பார்த்தோம். அடுத்ததாக இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுக்கும் போதும், ஆண்டவர் எவ்வளோ அற்புதம் செஞ்சாலும் ஒரு பிரச்சனை வரும்போது ஆண்டவருக்கு விரோதமாக முறுமுறுக்கும் போதும் அவங்களுக்காக ஆண்டவர்கிட்ட போய் மன்றாடுகிற ஒரு ஜெப வீரனாய் நம்ம பார்த்தோம். மூன்றாவதாக மக்கள் அவருக்கு விரோதமாக பேசும்போதோ, கூட பிறந்தவங்க அவங்களுக்கு விரோதமாக பேசும்போதோ அவங்களுக்காக கெஞ்சி மன்றாடுகிற ஒரு அற்புதமான ஒரு குணம் படைத்த மோசேயை நம்ம பார்த்தோம். அடுத்ததாக மோசே எப்படி ஜெபித்தார் என்பதை பார்க்கலாம். ஓகே, அடுத்ததாக யாத்ரா 32 நம்ம பார்க்குறோம். மோசே சீனாய் மலையில் ஆண்டவரோடு கூட உறவாடி கொண்டிருந்தார், பேசி கொண்டிருந்தார். அவர் ஜனங்கள் நடக்க வேண்டிய எல்லா கட்டளைகளையும் ஆண்டவர் எழுதி கொடுத்து கொண்டிருந்தார். அந்த சூழ்நிலையில் அவர் வருவதற்கு தாமதமான உடனே ஆரோன் ஜனங்களிடத்தில் பேசி ஒரு கன்றுக்குட்டியை செஞ்சிடறான். கன்றுக்குட்டியை செஞ்சு அதை வைத்து கத்தருக்கு பலி பண்டிகை என்று சொல்லி அவர்கள் கொண்டாடி கொண்டு இருக்கிறாங்க. இந்த சத்தத்தை கேட்டு மோசே கீழே இறங்கி வருகிறார். கீழே இறங்கி வரும்போது ஜனங்கள் தன்னை கெடுத்து கொண்டார்கள், பாவம் செஞ்சிட்டாங்க, அவங்க பாவம் செய்கிறதுக்கு ஆரோன் துணையாக இருந்தார் என்பதை அறிந்த உடனே அவருக்கு ரொம்ப கஷ்டமாயிருது. தான் கொண்டு வந்த அந்த 2 கற்பலைகள், ஆண்டவரே எழுதி கொடுத்த கற்பலைகளை கீழே போட்டு உடைச்சிடுறாரு. உடைச்சாலும் ஆண்டவர் வந்து சொல்கிறாரு, இனிமேல் நான் இந்த ஜனங்களோடு கூட இருக்க மாட்டேன், இவங்க முறுமுறுத்தாங்க, ஓகே நான் கவலைப்படலை, அவங்களுக்கு அற்புதம் செஞ்சேன், ஆனால் தங்களே கெடுத்து கொண்டாங்க, அதிலும் அவங்க வந்து நான் விரும்பாத ஒரு பாவத்தை செஞ்சிட்டாங்க,
அதாவது விக்கிரக ஆராதனை ஆண்டவருக்கு பிடிக்காது. ஆண்டவரை வைக்க வேண்டிய இடத்துல வேற எதை வச்சாலும் ஆண்டவருக்கு பிடிக்காது, அதுதான் விக்கிரக ஆராதனை. ஸோ அந்த விக்கிரக ஆராதனை இவங்க இருந்ததுனால இனிமே நான் அவங்கள அழிக்க போகிறேன், நீ நகண்டு போயிரு, உன்னை மாத்திரம் பாதுகாத்து கொள்வேன், மற்ற எல்லாரையும் ஒரு நிமிஷத்தில் நான் அதம் பண்ணுவேன் என்று சொல்லும் பொழுது ஆண்டவருடைய சமூகத்தில் பயங்கரமாக ஜெபிக்கிற ஒரு ஜெப வீரனாய் மோசே இருந்ததை நம்ம பார்க்குறோம். அதை தான் 11 வசனத்தை வாசிக்கலாமா? மோசே தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, தேவரீர் மகா பலத்தினாலும் வல்லமையுள்ள கையினாலும் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உம்முடைய ஜனங்களுக்கு விரோதமாக உம்முடைய கோபம் பற்றி எரியவதென்ன? மலைகளில் அவர்களை கொன்று போடவும் பூமியின் மேல் இராதபடிக்கு அவர்களை நிர்மூலமாக்கவும் அவர்களுக்கு தீங்கு செய்யும் பொருட்டே அவர்களை புறப்பட பண்ணினார் என்று எகிப்தியர் சொல்லுவானேன்? உம்முடைய கோபத்தின் உக்கிரத்தை விட்டு திரும்பி உமது ஜனங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு அவர்கள் மேல் பரிதாபம் கொள்ளும். உமது தாசராகிய ஆபிரகாமையும் ஈசாக்கையும் இஸ்ரவேலையும் நினைத்தருளும். உங்கள் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் பெருக பண்ணி நான் சொன்ன இந்த தேசம் முழுவதையும் உங்கள் சந்ததியார் என்றைக்கும் சுதந்திரித்து கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு கொடுப்பேன் என்று உம்மை கொண்டே அவர்களுக்கு ஆணையிட்டு சொன்னீரே என்று கெஞ்சி பிரார்த்தித்தான். இந்த இடத்துல நம்ம பார்க்கும் பொழுது 11 வசனத்தில் பார்க்குறோம், உம்முடைய ஜனத்தின் மேல் பரிதாபம் கொள்ளும் ஆண்டவரேன்னு சொல்கிறார். 12 வசனத்துலேயும் உம்முடைய ஜனத்தின் மேல் பரிதாபம் கொள்ளும் ஆண்டவரேன்னு கெஞ்சி பிரார்த்திக்கிறாரு. 13 வசனத்தில் பார்க்கும் பொழுது, நீர் அவர்களுக்கு கொடுத்த வாக்கு தத்துவத்தை நினைவு கூறும் ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே அழிக்க போகிறீங்க, ஏற்கனவே நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தில் கொண்டு போய் சேர்ப்பேன், அந்த வாக்கு தத்துவத்தை நினைவு கூறுங்கள் என்று சொல்லி அவர்களை பெருக பண்ணும் ஆண்டவரே, அந்த வாக்கு தத்துவத்தை மறந்துடாதீங்கன்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் 13 வசனம் முடியும் போது கெஞ்சி பிரார்த்தித்தான் என்று நம்ம பார்க்குறோம். இன்னும் நம்ம பார்க்கும்பொழுது 32 வசனத்தை வாசித்தோமே, ஆனால் 32, ஆகிலும் தேவரீர் அவர்கள் பாவத்தை மன்னித்தருளுவீரானால் மன்னித்தருளும், இல்லாவிட்டால் நீர் எழுதின உம்முடைய புஸ்தகத்திலிருந்து என் பேரை கிறுக்கி போடும் என்றான். இங்கே ரொம்ப இன்னும் பயங்கரமான ஒரு ஜெபம் பண்ணுறாரு. வாக்கு தத்துவத்தை சொல்கிறாரு, உம்முடைய ஜன்னம்னு கெஞ்சுறாரு, கெஞ்சி பிரார்த்திக்கிறாரு, பரிதாபம் கொள்ளுங்கப்பான்னு கேட்குறாரு. எல்லாவற்றுக்கும் மேலே ஆண்டவருடைய கோபம் குறையலன்னு உடனே சொல்கிறாரு, இவங்களை மன்னிக்கிறான் தான் மன்னிங்க ஆண்டவரே, பாவம் செஞ்சிட்டாங்க உண்மைதான், ஆனால் பாவம் செஞ்சிட்டாங்கன்னு நீங்கள் மன்னிக்காமல் விட்டீங்கன்னா என்னுடைய பெயரை அந்த ஜீவ புஸ்தகத்துலேருந்து கிறுக்கி போட்டுரும், நானும் பரலோகத்துக்கு வரல அப்படின்னு. இது ரொம்ப ஆச்சரியமான ஒரு ஜபம். உண்மையிலே பாவம் செஞ்ச மக்களுக்கு தண்டனை உண்டுன்னு தான் நம்ம பேசுவோம், ஆனால் அவங்க பாவம் செஞ்சாலும் மன்னி ஆண்டவரே என்று கெஞ்சி பிரார்த்தித்து என்னுடைய பெயரை கூட கிறுக்கி போட்டுருங்க, அவங்க பேரை எழுதுங்கப்பா என்று சொல்லி, இப்படிப்பட்ட ஒரு ஜப வாழ்க்கை உண்மையிலே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இப்போது நம்ம வந்து நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய குடும்பத்தில் யாராவது பாவம் செஞ்சுட்டு ஆண்டவரே அவங்களுக்கு ஒரு தண்டனையை கொடுங்கப்பா, உணர்த்துங்கப்பா, எப்படியாவது என்னை நீங்கள் உயர்த்திருங்கப்பா அவங்க முன்னாடி, அப்படி தான் நம்ம வந்து ஜெபம் பண்ணுறோம். ஆனால் அப்படி இல்லை, என்னுடைய பேரை கிறுக்கி போட்டாலும் பரவாயில்ல, உங்கள் ஜனங்கள் ஆண்டவரே, இது உங்கள் ஜனங்கள் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் மறுபடியும் ஜனங்களுக்காக ஜெபிக்கிறத நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி நம்முடைய தேசத்தில் அழிந்து கொண்டு இருக்கிற மக்களுக்காக, பாவத்தில் அழிந்து கொண்டு இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமை. ஒரு பக்கம் கொரோனா ஜனங்களை அழித்து கொண்டு இருந்தாலும் அதில் எத்தனை பேர் ஆண்டவரை அறிந்தவங்க, எவ்வளோ பேர் ஆண்டவர் அறியாமல் நரகத்துக்கு நேராக போயிட்டு இருக்காங்களே. அதனால தான் பவுல் சொல்லும்பொழுது எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக நம்ம விண்ணப்பங்களையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே கர்த்தருடைய விருப்பம். அதனால் ஒவ்வொரு நாளும் நம்ம மக்களுடைய ரட்சிப்புக்காக அதிகமாக ஜெபிக்கணும். குறிப்பாக பாவம் செய்கிற பிள்ளைங்க நம்ம சுற்றிலும் இருந்தால், நிறைய வாலிப பிள்ளைங்க இன்றைக்கி போதை வஸ்துக்கும் குடிப்பழக்கத்துக்கும் அடிமையாக இருக்கிறாங்க, பயங்கரமான சண்டை போடுறாங்க, மனைவியை எடுத்தறிந்து பேசுகிறாங்க, தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படுகிறதில்லை. இப்படிப்பட்ட மக்களுக்காகலாம் நம்ம பாரத்தோடு ஜெபிக்கணும். நம்ம வீட்டில் நம்ம நிம்மதியாக இருக்கிறோம் அப்படி நினைக்கக்கூடாது. எவ்வளோ பெற்றோர் கஷ்டப்படுறாங்களே, எவ்வளோ பிள்ளைகள் பாவம் செய்கிறாங்களே, மன்னிய ஆண்டவரே என்று சொல்லி ஜெபிக்க 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 கத்திருக்கு. அது ரொம்ப விருப்பமான ஒரு ஜெபம்.
அடுத்ததான் நம்ம பார்க்கும் பொழுது 33 அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், இவங்க பாவம் செஞ்சதுனால நீ அவர்களை கூட்டிகிட்டு போ, என்னுடைய தூதனை கூட நான் உங்களுக்கு முன்னாடி அனுப்புகிறேன், ஆனால் நான் வரமாட்டேன், இந்த ஜனங்களை வந்து நடத்தி கொண்டு போக மாட்டேன் என்று சொன்ன பொழுது அப்போவும் மோசே ரொம்ப அதிகமாக ஜெபிக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆண்டவரே, உம்முடைய ஜனங்களை நீ நினைத்தருளோ என்று சொல்கிறாரு. அப்புறம் உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக வராதிருந்தால் நாங்கள் போக மாட்டோம் ஆண்டவரே, எங்களை இந்த இடத்துலேருந்து நீங்கள் கொண்டு போகாதீங்க, நாங்கள் இங்கே இருந்துடுறோம் என்று சொல்லி அதிகமாக ஜெபிக்கிறார். நீங்கள் வாங்க, உங்கள் சமூகம் வரணும் என்று சொல்லி அதிகமாக ஜெபிக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த சந்தர்ப்பத்தில் ஜனங்கள் பாவம் செய்த பொழுது ஜனங்களுக்காக பரிதாபம் கொள்ளும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் கெஞ்சி ஜெபித்த ஒரு தன்மையை நம்ம பார்க்குறோம். இதை தான் சங்கீதத்தில் நம்ம பார்க்குறோம். சங்கீதம் 106:22-23 நம்ம பார்க்குறோம். தங்கள் இரட்சகரான தேவனை மறந்தார்கள், ஆகையால் அவர்களை நாசம் பண்ணுவேன் என்றார். அப்பொழுது அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசே அவர்களை அவர் அழிக்காதபடிக்கு அவருடைய உக்கிரத்தை ஆற்றும் பொருட்டு அவருக்கு முன்பாக திறப்பின் வாயிலே நின்றான். யாத்ராமத்தில் நம்ம பார்த்த அதே சம்பவத்தை குறித்து சங்கீதத்தில் நம்ம பார்க்கும் பொழுது ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய கோபத்தை உக்கிரத்தை ஆற்றும் பொருட்டு மோசே திறப்பின் வாசலில் நின்றார் என்று பார்க்கிறோம். ஸோ திறப்பின் வாசலில் நிற்கிறதுனா என்ன, திறப்பின் வாசல் ஜபோனா என்ன, அப்படி அநேகர் வந்து ரொம்ப கிண்டலாக கேலியாலாம் பேசுகிறாங்க. ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ளணும், எதற்காக திறப்பின் வாசல் ஜெபம் என்றால் ஜனங்கள் பாவம் செய்யும் பொழுது அவர்களை ஆண்டவர் அழிக்கக்கூடாது என்பதற்காக அவருடைய சமூகத்தில் நின்று கோபத்தை மாற்றுங்கப்பா, ஜனங்களை ஆசீர்வதிங்கப்பா என்று மன்றாடி ஜெபிக்கிறதா திறப்பின் வாசல் ஜெபம். ஸோ ஒவ்வொரு நாளும் நம்ம ஒவ்வொருவரும் தேவனுடைய சமூகத்தில் திறப்பின் வாசலில் நின்று மக்களுக்காக ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. இன்னும் நம்ம பார்க்கும்பொழுது எண்ணாகமம் 13:14 பார்க்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு 12 கோத்திரத்துக்கு ஒவ்வொருவராக அந்த கானான் தேசம் எப்படி இருக்கிறது என்று சோதித்து பார்க்கறதுக்காக அனுப்பி வைக்கிறாங்க. அப்போ ஆண்டவர் சொல்லி மோசே அனுப்புகிறார். அவங்க போயிட்டு வர்றாங்க. அவங்க போயிட்டு வரும் பொழுது அந்த தேசம் நல்ல தேசம், அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான் என்று சொல்லி ஒரு பெரிய திராட்சை கொலையை ஒரு 2 தூக்கிட்டு வர்றாங்கன்னா அப்போ எவ்வளோ பெரிய செழிப்பான ஒரு தேசம், அவ்வளோ நல்ல தேசத்துலேருந்து வர்றாங்க சோதித்து பார்த்து விட்டு. ஆனால் இங்கே வந்து என்ன செய்கிறாங்கன்னா 10, அது பயங்கரமான தேசம், அங்கே வந்து ஏனாக்கியரின் புத்திரரை பார்த்தோம், ராட்சசர்கள் இருக்காங்க, நம்ம அங்கே போக முடியாது, அந்த ஜனங்களுக்கு நம்ம இரையாயிருவோம், அவ்வளவுதான் என்று சொல்லி பயங்கரமாக துர்ச்செய்தி பரவ செய்கிறாங்க. இதை கேட்ட இஸ்ரவேல் ஜனங்கள் அவ்வளோ பேரும் அழுறாங்க, நாம் முழுவதும் புலம்பினார்களாம். அப்போது யோசுவாவும் காலேபும் மட்டும் சொல்கிறாங்க, அப்படி இல்லை, அவங்க ராட்சசர்கள் தான், ஆனால் அவர்களை காத்த நிழல் போயிடுச்சு, கர்த்தர் நமக்கு அந்த தேசத்தை கொடுப்பேன் என்று சொன்னதுனால அவர் கொடுப்பார். அப்போ வாக்கு தத்தத்தை நம்புங்க, விசுவாசிங்க, கர்த்தர் நம்மேல் பிரியமாக இருக்கிற அப்படின்னால அங்கே கொண்டு போவார்னு சொல்கிறாங்க. ஆனாலும் அவங்க எல்லாரும் ஐயோ வேணாம், நாங்கள் போக மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பேசாமல் நாங்கள் திரும்பிடுறோம் அப்படியெல்லாம் பயங்கரமாக பேசுவாங்க. அப்போவும் ஆண்டவருக்கு கோவம் வந்து சொல்லுவார், எல்லாரையும் நான் அழிச்சிடுறேன், பேசாமல் நீங்கள் மட்டும் அந்த தேசத்துக்கு போங்கன்னு சொல்லும் பொழுது அங்கேயும் மோசே ஜெபிக்கிறதை பார்க்குறோம். அதுவும் அந்த 19 பார்த்தா 14:19, உமது கிருபையினுடைய மகத்துவத்தின்படியேயும் எகிப்தை விட்டது முதல் இந்நாள் வரைக்கும் இந்த ஜனங்களுக்கு மன்னித்து வந்ததின்படியேயும் இந்த ஜனங்களின் அக்கிரமத்தை மன்னித்தருளும் என்றார். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீ மன்னிப்பு கேட்டதுனால நான் மன்னிக்கிறேன்னு சொல்கிறார் அடுத்த வசனத்தில். ஸோ இந்த இடத்துலையும் மோசே ஆண்டவர் இடத்துல சொல்கிறார், நீங்கள் எகிப்திலேருந்து வந்த வரைக்கும் எவ்வளோ பாவம் செஞ்சாங்க, அதெல்லாம் மன்னிச்சிங்களே, இங்கேயும் மன்னிச்சிருங்க ஏசப்பா என்று சொல்லி கெஞ்சி பிரார்த்திக்கிறத நம்ம பார்க்குறோம். அதனால் ஆண்டவர் மன்னித்து அவங்கள அப்படியே ப்ரொசீட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறார். ஸோ இதுலேருந்து நம்ம அறிந்து கொள்கிற காரியம், இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செஞ்சாலும் அந்த பாவத்தை மன்னித்து ஆண்டவர் நடத்தும்படி, ஆண்டவருடைய கோபத்தை ஆற்றும்படிக்கு அவர் திறப்பில் நின்றதை பார்க்குறோம். வேதத்தில் நமக்கு நிறைய பேர் தெரியும், ஆபிரகாமை குறித்து பார்க்கும் பொழுது சோதோம் குமாரா பட்டணத்தை அழிப்பேன் என்று ஆண்டவர் சொன்னார். ஆனால் இந்த ஆபிரகாம் ஆண்டவரிடத்தில் மன்றாடி ஜபிக்கிறார், ஆண்டவரே 50 காணப்பட்டாலோ, 40
முப்பது இருபது பத்து நீதிமான்கள் காணப்பட்டால் அழிப்பீரோ என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் பின்னும் தேவனுடைய சமூகத்தில் நின்று கொண்டிருந்தான் பார்க்குறோம். ஸோ அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் ஜனங்கள் பாவம் செய்யும் பொழுது அதிகமாக நம்ம திறப்பில் நின்று ஜெபிக்கிறவங்களாக மாறணும். எப்படி அன்றைக்கு எஸ்தர் யூத குலம் அழிக்கப்படாதபடிக்கு தேவனுடைய சமூகத்தில் மூன்று நாள் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணிவிட்டு ராஜாவினிடத்தில் பிரவேசித்தாலோ, அதனால் ஒரு அற்புதம் நடந்தது போல நம்முடைய வாழ்க்கையிலையும் ஜனங்களுடைய பாவத்துக்காக, நம் ஜனங்களுக்கு வருகிற அழிவுக்காக தேவனுடைய சமூகத்திலே மன்றாடி ஜெபிக்கணும். பிரியமானவர்களே, இன்றைக்கும் நம்ம மோசையுடைய ஜெப வாழ்க்கையை நம்ம தியானித்துக் கொண்டிருக்கிறோம். முதலாவது மோசே மக்களுக்காக பரிதாபப்பட்டு அவங்களுக்காக ஜெபிக்கிற ஒரு ஜெப வீரனா இருக்கிறத நம்ம பார்த்தோம். இரண்டாவதாக இஸ்ரேல் ஜனங்கள் முறுமுறுக்கும் போதும், அவங்க தேவனுக்கு விரோதமாக முறுமுறுத்து கொண்டே வரும்போதும், ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அவங்களுக்காக ஆண்டவர்கிட்ட போய் மன்றாடுகிற ஒரு ஜெப வீரனாய் நம்ம பார்த்தோம். மூன்றாவதாக தனக்கு விரோதமாக மக்கள் பேசும்போதும், உடன் பிறந்தவர்கள் பேசும்போதும் அவங்களுக்காக அவங்க பாவத்தை மன்னிங்கப்பா அப்படின்னு கேட்குற ஒரு அற்புதமான ஒரு ஜெப வீரனாய் நம்ம பார்த்தோம். நான்காவதாக மக்கள் பாவம் செய்யும்போது ஆண்டவர் அழிப்பேன் அப்படின்னு சொல்லும்போது திறப்பிலே நிற்கிறவனாய், நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்க ஒரு மனுஷனை தேடினேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லும்போது அந்த மோசே அந்த திறப்பிலே நிற்கிற ஒரு ஜெப வீரனாய் காணப்பட்டார் என்பதை நம்ம பார்த்தோம். இந்த நான்கு காரியங்களை இப்பொழுது பார்த்தோம். தொடர்ந்து நம்ம தியானிக்கிறதுக்கு முன்பதாக ஒரு சிறிய இடைவேளை. நடுதே நம் தலை தண்ணீரா கண்கள் கண்
வேதமே மன மகிழ்ச்சியில் உங்களை வரவேற்கிறோம். இன்றைக்கு மோசையுடைய ஜெப வாழ்க்கை குறித்து நம்ம தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அடுத்ததாக மோசை எப்படிப்பட்ட ஜெப வீரராக இருந்தார்? அடுத்ததாக நம்ம மோசையுடைய ஜெப வாழ்க்கையை குறித்து பார்க்கும் பொழுது அவருக்கும் தேவனுக்கும் இடையில் இருக்கிற ஒரு உறவை நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முன்பாக நம்ம பார்க்கும் பொழுது ஆண்டவரிடத்தில் ஜனங்களுக்காக மன்றாடி ஜெபித்த மோசையுடைய ஜெப வாழ்க்கையை நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிற காரியம் ஆண்டவருக்கும் மோசைக்கும் இடையில இருந்த அந்த உறவை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். வேதத்தில் நம்ம பார்க்கும் பொழுது யாத்திராகமம் 19:20 பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார், என் அண்டையில் வந்து நில், என்னோடு கூட வந்து சீனாய் மலையில் 40 நாள் வா என்று கூப்பிடுகிறார். ஸோ 40 நாட்கள் தேவனோடு கூட அந்த மலையில் சஞ்சரித்த ஒரு அருமையான ஒரு உன்னதமான ஒரு ஜெப வாழ்க்கையை பார்க்குறோம். ஆண்டவரும் அவரும் தான், வேறு யாருமே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு ஜெப வாழ்க்கை. அடுத்ததாக செகண்ட் டைம்லேயும் யாத்திராமம் 34:16 திரும்பவும் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ விடியற் காலத்தில் ஆயத்தமாகி மலையின் உச்சியில் என் சமூகத்தில் வந்து நில், வேற யாரும் வரக்கூடாது, நீ மட்டும்தான் வரணும் என்று சொல்லி ஆண்டவர் அவரோடு கூட முகமுகமாய் பேசுகிற ஒரு ஜெப வாழ்க்கையை நம்ம பார்க்குறோம். அப்போது இன்றைக்கு ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்குற காரியம் ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப் வித் காட், ஆண்டவரோடு கூட தனியாக ஜெபிக்கிற ஒரு ஜெப வாழ்க்கையை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். என்னதான் வந்து நம்ம வந்து ஜனங்களுக்காக நான் ஜெபிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம அதில் சாட்டிஸ்ஃபை ஆயிட முடியாது. இவ்வளோ நேரம் நான் வந்து உங்களோட நான் வந்து கொரோனாக்காக ஜெபித்தேன் அப்படின்னு நம்ம சாட்டிஸ்ஃபை ஆக முடியாது. கண்டிப்பாக நமக்கும் ஆண்டவருக்கும் அந்த 1-on-1 டைம் கண்டிப்பாக தேவை. அதில் தான் ஆண்டவர் நம்மளை குறித்து, நம்ம நம்மளுடைய ஃப்யூச்சர் பிளான்ஸ் குறித்து, நம்ம எப்படி நடந்து கொள்ளணும், நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறதெல்லாவற்றையும் அதில் தான் ஆண்டவர் நம்மளுக்கு போதித்து தருவார். ஸோ அந்த நேரத்தை நம்ம எப்போவுமே வந்து நம்ம விட்டு விடவே கூடாது. ஆமே, நம்மை குறித்து ஒரு பெரிய திட்டம் கர்த்தர் வைத்திருப்பார். அந்த திட்டத்தை அறிந்து கொள்வதற்கும் நம்ம தேவனோடு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். மற்றவங்களுக்காக ஜெபிக்கும் முன்பாக நாமும் ஆண்டவரும் நல்ல ஒரு சுமூகமான உறவில் இருக்கிறோமா, நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறோமா என்பதை அறிந்து கொள்வதற்கு பர்சனல் ப்ரேயர் டைம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ 2 times 40 நாட்கள் தேவனோடு கூட முகமுகமாய் பேசின மோசை என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ இன்றைக்கி நம்ம அந்த அனுபவத்தை நம்ம ஆண்டவரிடத்தில் எதிர்பார்க்கணும். ஒரு குறிப்பிட்ட டைம், ஒரு பர்டிகுலர் டைம், பர்டிகுலர் பிளேஸ், தேவனுடைய பிரசன்னத்தில் காத்திருந்து அவரோடு கூட டைம் ஸ்பென்ட் பண்ணும் பொழுது கர்த்தர் நம்முடைய குறைவுகளை நமக்கு சொல்லிக் கொடுப்பார், நம்முடைய எதிர்காலத்தை குறித்து சொல்லிக் கொடுப்பார், நம்ம நடக்க வேண்டிய வழியை நமக்கு சொல்லிக் கொடுப்பார், நம்முடைய இருதயத்தின் காயங்களை ஆற்றுவார். நிறைய காரியங்கள், அந்த ஒரு புதுப்பிக்கிற ஒரு அனுபவம். அதனால தான் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்கள் என்று வேதத்தில் நம்ம பார்க்குறோம். ஸோ ரீசார்ஜிங் டைம் சொல்லலாம். ஆமாம், கரெக்ட்.
இதை குறித்து ஒரு வசனத்தை வாசித்தா நல்லா இருக்கும். 33:11 யாத்திராகமம் 33:11. ஒருவன் தன் சிநேகிதனோடே பேசுவது போல கர்த்தர் மோசையோடே முகமுகமாய் பேசினார், பின்பு அவன் பாளையத்துக்கு திரும்பினான். இதில் பார்க்கும் பொழுது ஆண்டவரோடு கூட முகமுகமாய் பேசின ஒரு அருமையான அனுபவத்தை மோசே பெற்றார். ஆமேன். உங்களுடைய வாழ்க்கையில் கூட ஆண்டவரே நான் உங்களோடு கூட முகமுகமாய் பேசணும், தனித்து பேசணும் என்று ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம வாஞ்சையாய் கிட்டி சேரும் பொழுது கண்டிப்பாக வாஞ்சியுள்ள ஆத்மாவை கர்த்தர் திருப்தி ஆக்குவார். ஸோ உங்களுடைய ஜப வாழ்க்கை மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதில் ஒரு சந்தேகமும் கிடையாது. அதுவும் அழகாய் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை என்னென்னா, சிநேகிதனோட பேசுவது போல. இல்லை, ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ ஜாலியாக பேசிகிட்டு இருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னாலே தங்களுடைய உள்ளத்தில் இருக்கிற எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணுவாங்க இல்லையா. யார்கிட்டெல்லாம் மறைக்கிற காரியமாக இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் வந்து மறைக்க மாட்டாங்க. அப்படி அவங்க ஒருவரோடொருவர் ரொம்ப சந்தோஷமாக மனவிட்டு பேசுவாங்க. அதே போல் ஆண்டவர் மோசையோடு கூட சிநேகிதனோடு பேசுவது போல அழகாய் முகமுகமாய் பேசினார். இந்த அனுபவம் எனக்கு வேணும் ஆண்டவரே. நீங்கள் எனக்கு ஒரு ஃப்ரெண்டு மாதிரி என்னுடைய எல்லா பாரங்கள், என்னுடைய எல்லா பிரச்சனைகள், என்னுடைய எல்லா காரியங்கள், என்னுடைய குடும்பத்தின் காரியங்கள், என்னுடைய தனிப்பட்ட ஆசைகள், ஏக்கங்கள், விருப்பங்கள் எல்லாவற்றையும் நான் ஒரு ஃப்ரெண்டுகிட்ட சொல்கிற மாதிரி உங்ககிட்ட நான் பேசுகிறேன் இசப்பான்னு சொல்லிட்டு அந்த டைமை, அந்த பர்சனல் ப்ரேயர் டைமை ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஆண்டவரோடு கூட பேசுவது போல் நீங்கள் பேசும் பொழுது நிச்சயமாக ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவார். ஒரு ஃப்ரெண்டு மாதிரி பேசுவார். நிச்சயமாக நிறைய காரியங்களை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். ஆமேன். ஸோ அடுத்ததாக பார்க்கும்போது மோசையோட இன்னொரு ஜபம், யாத்திராகமம் 33:18 நான் வாசிக்கிறேன். அப்பொழுது அவன், உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தருளும் என்றான். ஆண்டவரோடு நடக்கிற ஒரு அனுபவம், அவரோடு ஒரு முகமுகமாய் பேசுகிற ஒரு அனுபவம், அவரோட சிநேகிதரை போல எல்லாவற்றையும் அவர்கிட்ட கேட்டு கேட்டு மக்களை நடத்தி வந்து ஒவ்வொரு காரியத்திலும் அவரிடத்துல விசாரித்து எப்படி செய்யணும் என்பதை அவரிடத்திலிருந்து பெற்று ஆலோசனை பெற்று நடக்கிற ஒரு அனுபவம். இங்க பார்த்தோன்னா அவருடைய மகிமை எனக்கு காண்பீங்க, உங்களுடைய மகிமையை நான் பார்க்கணும், ஆண்டவரே உண்மை நான் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு வாஞ்சை இல்லையா. அது அது எத்தனை பேருக்கு அந்த மாதிரி ஒரு வாஞ்சை இருக்கும்னு தெரியல. நிஜமாவே ஒரு பர்சனை நம்ம வந்து ரொம்ப ரொம்ப நேசிக்கும் போதுதான் அந்த மாதிரி ஒரு உங்களை நான் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு வாஞ்சை உண்டாகும். ஸோ ஆண்டவர் மேல அவ்வளோ ஒரு லவ் அண்ட் ஒரு அவ்வளோ ஒரு வாஞ்சை இல்லை மோசைக்கு, மகிமையை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு ஆசை அவருக்கு. அதே போல ஆண்டவர் அவருக்கு மகிமையை காண்பித்தார், அவருடைய ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுத்தார். மகிமையை தாரும் ஆண்டவரே, மகிமையை நான் பார்க்கணும் ஆண்டவரே என்று மோசே ஜெபித்ததின் விளைவு பார்க்கும் பொழுது ஒரு பக்கம் அவருடைய கண்களினால் அந்த மகிமையை தரிசித்தார். அதே வேளையில் அந்த ஜெப வேளையில் தேவனோடு கூட அவர் இருந்ததுனால அவருடைய முகம் பிரகாசித்ததை நம்ம பார்க்கிறோம். 34 கடைசியில் பார்க்கும் பொழுது சீனாய் மலையிலிருந்து அவர் இறங்கி வரும்பொழுது, ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணிட்டு அவர் இறங்கி வரும்பொழுது அந்த ஆண்டவருடைய க்ளோரியஸ் ப்ரெசன்ஸ் வந்து இவர் மேலே இருந்தது. அதனால அவருடைய முகமே பிரகாசமாக இருந்தது. ஸோ அதை இஸ்ரவேல் ஜனங்களால் பார்க்க முடியல, அதனால மோசே முக்காடிட்டு கொண்டான் என்று நம்ம பார்க்குறோம். அவ்வளோ பிரகாசம். ஸோ ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம காத்திருக்கும் பொழுது அவருடைய மகிமையை நம்ம பார்க்கணும்னு விரும்பும் பொழுது கண்டிப்பாக ஆண்டவர் தம்முடைய முக பிரசன்னத்தினால நம்மை நிரப்புவார். அந்த மகிமையின் பிரசன்னம் நம்ம மேலே இறங்கி வரும். அது வரைக்கும் நம்ம ஜெபிக்காமல் விடவே கூடாது. ஸோ இதுலேருந்து நம்ம ஒரு காரியத்தை அறிந்து கொள்ளலாம், அவர் மகிமையை பார்க்கணும்னு இவர் வாஞ்சித்து அவரை தேடி போனதுனால இவருடைய முகம் பிரகாசம் அடைந்தது. அதுதான் நம்ம சங்கீதம் 34:5 நம்ம வாசிக்கிறோம். அவர்கள் அவர்களை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை என்பதை நம்ம பார்க்குறோம். ஸோ ஆண்டவரை நம்ம நோக்கி பார்க்கும்போது நம்முடைய எல்லா காரியங்களும் நம் வாழ்க்கையே பிரகாசமாக ஆண்டவர் மாற்றி விடுவார். அடுத்ததாக மோசையோடைய இன்னொரு ஜெப வாழ்க்கையை நம்ம பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்தது தான், அமிலேக்கியர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக வரும்போது அவங்க எப்படி ஜெபித்தாங்க என்பதை நம்ம இந்நாள் வரைக்கும் அதை சொல்லி அதன்படி நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரோம் நிறைய சமயத்தில். ஸோ அதை நம்ம வாசிக்கலாம். யாத்திராகமம் 17:11. மோசே தன் கையை ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள், அவன் தன் கையை தாழ விடுகையில் அமிலேக்கு மேற்கொண்டான்.
ஸோ இங்கே நம்ம பார்க்குறோம் கைகளை உயர்த்தி ஜெபிக்கிற ஒரு ஜெபம். எசேக்கியா ராஜாவும் ஏசாயாவும் சனகிரிப்பு வரும்போதும் கூட வானத்துக்கு நேராக கைகளை உயர்த்தி அவங்க ஜெபிக்கும் போது ஆண்டவர் வெற்றி தந்தார். இங்கேயும் சத்துருக்கள் வரும்போது மோசையும் ஆரோனும் ஊரும் சேர்ந்து அவங்க எல்லாரும் சேர்ந்து கரங்களை உயர்த்தி ஜெபிக்கும் போது ஆண்டவர் அவங்களுக்காக ஒரு வழியை, விடுதலையை, ஒரு வெற்றியை அங்க தந்தாரு. ஸோ நம்ம வாழ்க்கையில கூட பலவிதமான போராட்டங்கள், சத்துருக்கள் எல்லாம் சூழ்ந்து வரும்போது பிரச்சனைகளா இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லும் போது, நம்ம கரங்களை உயர்த்தி ஜெபிக்கும் போது பாப்பா அடிக்கடி சொல்வாங்க, நடுராத்திரியில கைகளை உயர்த்தி ஜெபிங்க அப்படின்னு சொல்லி. நிச்சயமாக அப்படி நம்ம விசுவாசத்தோடு அன்னைக்கு ஆண்டவரே அமலேக்கியர் மேல ஒரு வெற்றி கொடுத்தீங்களே, சனகிருப்புக்கு மேல எனக்கு உங்களுடைய ஜனங்களுக்கு வெற்றி கொடுத்தீங்களே, எனக்கு இதுல வெற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கைகளை உயர்த்தி ஜெபிக்கும் போது கண்டிப்பாக ஆண்டவர் அதை ஹானர் பண்ணுவார், அதில் ஒரு சந்தேகமே இல்லை. ஸோ மோசேவுடைய ஒவ்வொரு சூழ்நிலையில் எப்படி எப்படி ஜெபித்தார் என்பதை குறித்து நம்ம ரொம்ப அழகாக நம்ம பார்த்தோம். சத்துருக்கள் வரும்பொழுது கையை உயர்த்தி ஜெபித்தார். சங்கீதத்தில் கூட பார்க்குறோம், நீங்கள் வந்து கைகளை உயர்த்தி ஜபம் பண்ணுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இப்படி நம்ம கைகளை உயர்த்தி ஜெபிக்கும் பொழுது கண்டிப்பாக வெற்றியை பெற்றுக்கொள்வோம். ஸோ ஒவ்வொரு சந்தர்ப்பத்தில் மோசே எப்படி ஜெபித்தார், ஜனங்கள் பாவம் செய்யும்போது எப்படி ஜெபித்தார், அப்புறம் தனியாக எப்படி ஜெபித்தார், திறப்பின் வாசலில் எப்படி நின்று ஜெபித்தார், சத்துருக்களுக்கு முன்பாக எப்படி ஜெபித்தார், கர்த்தருடைய மகிமைக்காக எப்படி ஜெபித்தார், ஆண்டவருடைய பிரசன்னத்துக்காக உடைய சமூகம் எனக்கு வேணும் ஆண்டவரே என்று எப்படி ஜெபித்தார், இதெல்லாம் நம்ம ஆராய்ந்து பார்த்து அவருடைய வாழ்க்கையை நம்ம ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும். ஸோ மோசே ஜெபிக்கிறவராக மாத்திரம் இல்லை, அவர் துதிக்கிறவராகவும் இருந்தார். அற்புதங்கள் நடந்த உடனே கர்த்தரை துதிக்கிறவராய் இருந்தார். அதை தான் நம்ம பார்க்கும் பொழுது அமலேக்கியர் இடத்துல வெற்றி பெற்ற உடனே அவர் எகோவா நிசி என்று ஒரு பெயரிடுகிறதை பார்க்கிறோம். அது அவருடைய நன்றி பலிபீடமாக கட்டுகிறார், ஒரு பலிபீடம் கட்டுகிறார். பலிபீடம் அப்படின்னு சொல்லும் பொழுதே அது துதியை, ஸ்தோத்திரங்களை குறிக்கிறது. ஆமாம், அப்போ கர்த்தர் எங்களுக்கு ஜெயத்தை கொடுத்தார் என்று அந்த இடத்துல நன்றி செலுத்தி பலிபீடத்தை கட்டுகிறார். இதே மாதிரி யாத்திராமம் 15 அதிகாரத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக பார்வன் வந்த பொழுதும் அந்த நேரத்துலேயும் கைகளை உயர்த்தி அந்த கோலை நீட்டி ஒரு அற்புதம் செங்கடல் ரெண்டாக பிளந்தது. பிளந்து அதுக்கப்புறம் இவங்க அக்கறைக்கு வந்துட்டாங்க. பார்வன் சேனை அந்த கடலில் கவிழ்க்கப்பட்டது. அந்த கடற்கரையில் வந்தும் பார்க்குறோம் மோசேயும் மற்ற ஜனங்களும் சேர்ந்து கர்த்தரை துதித்து பாடினார்கள் என்று பார்க்குறோம். ஸோ ஒரு பக்கம் ஜெபம் இருந்துச்சு, அற்புதம் செஞ்ச உடனே அவரை துதிக்கிற துதியும் இருந்துச்சு. இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஜெபத்தில் இன்னொரு பாட் அப்படின்னு கூட சொல்லலாம், அது துதி. கர்த்தர் செய்த அற்புதத்திற்காக நன்றி செலுத்துறது. இன்றைக்கி நம்ம நிறைய ஜெபிக்கிறோம், ஆனால் நிறைய துதிக்கிறது இல்லை. ஆனால் ஒவ்வொரு முறையும் ஜெபத்துக்கு பதில் கொடுத்த உடனே ஆண்டவரை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கணும், துதிக்கணும். ஒருவேளை இதுவரைக்கும் உங்களுக்கு அற்புதம் நடக்காட்டா, பரவாயில்ல, ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருங்க, கர்த்தர் அற்புதங்களை சீக்கிரமாக செய்ய பண்ணுவார். ஆமே. பெரிய மாணவர்களே, இன்றைக்கும் நம்ம மோசையோட ஜெப வாழ்க்கையை நம்ம தியானித்தோம். எப்படியெல்லாம், எந்தெந்த சூழ்நிலையெல்லாம் அவர் ஜெபித்தார் என்பதை நம்ம பார்த்தோம். முதலாவதாக ஜனங்கள் உபத்திரவப்படும் போது அவங்களுக்காக பரிதாபப்பட்டு ஆண்டவரிடத்துல மன்றாடின ஒரு மோசையை நம்ம பார்த்தோம். அடுத்ததாக ஜனங்கள் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் முறுமுறுக்கும் போது எல்லாவற்றிலும் அவங்களுக்காக ஆண்டவரிடத்துல போய் மன்றாடின ஒரு ஜெப வீரனை நம்ம பார்த்தோம். மூன்றாவதாக ஜனங்களும் சரி, கூட பிறந்தவங்களும் சரி, மோசேக்கு விரோதமாக பேசும்போது அவங்களுக்காக கெஞ்சி பிரார்த்தித்தான் என்பதை நம்ம வாசிச்சோம் பைபிளில். நான்காவதாக பாவம் செய்த போது திறப்பின் வாசல்ல நின்று ஆண்டவரே என் பெயரை கூட கிறுக்கி போட்டுருங்கப்பா அப்படின்னு சொல்லி மக்களுக்காக பரிதபித்து அவங்களுக்காக மன்றாடி ஜெபிக்கிற ஒரு ஜெப வீரனை நம்ம பார்த்தோம். மாத்திரமல்ல, மோசையுடைய தனிப்பட்ட ஜெப வாழ்க்கை எப்படி இருந்தது அப்படின்றத நம்ம பார்த்தோம். முதலாவதாக நம்ம பார்த்தோம், 40 ஆண்டவரோட ஆண்டவரும் மோசையும் மாத்திரம் தனித்து ஜெபிக்கிற ஒரு ஜெப வாழ்க்கையை நம்ம பார்த்தோம். அதை 2 அவர் செய்தார். சிநேகிதனை போல ஆண்டவரோட முகமுகமாய் உறவாடி கொண்டிருக்கிற ஒரு மோசையை நம்ம பார்த்தோம். அடுத்ததாக ஆண்டவரே உங்களுடைய மகிமையை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் மேல ஒரு வாஞ்சையுள்ள ஒரு மோசையை நம்ம பார்த்தோம். அப்படி கேட்டதுனால அவருடைய முகத்தை ஆண்டவர் எப்படி பிரகாசிக்க பண்ணினார் என்பதையும் நம்ம பார்த்தோம். அடுத்ததாக நம்ம பார்த்தோம், சத்துருக்கள் வரும்போது கைகளை உயர்த்தி ஜெபித்து அதுல ஒரு வெற்றியை கண்ட ஒரு மோசையை நம்ம பார்த்தோம்.
கடைசியாக மோசே ஜெபிக்கிறவர் மாத்திரமல்ல துதிக்கிறவராயும் இருக்கிறத நம்ம பார்த்தோம். செங்கடல்ல பார்வோன் சேனையை எதிர்த்து ஒரு வெற்றியை காணும்போது அங்கேயும் ஆண்டவரை துதிக்கிறார். அமலேக்கர் இடத்துல ஆண்டவர் ஒரு வெற்றியை கொடுக்கும் போதும் எகோவா நிசி என்று பலிபீடத்தை கட்டி அங்கேயும் ஆண்டவரை துதிக்கிறத நம்ம பார்க்குறோம். உண்மையில இந்த பைபிள் ஸ்டடி ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்துச்சு இல்லையா? மோசே எந்தெந்த சூழ்நிலையில எப்படிலாம் ஜெபித்தார்னு பார்க்கும்பொழுது நம்ம ஜெப வாழ்க்கையில் எவ்வளோ குறைவுபட்டு இருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்ள முடிகிறது. ஸோ இந்த நாள்லேருந்து நம்ம ஒரு பிளான் பண்ண போகிறோம், அதிகமாக ஜெபிக்க போகிறோம். ஆமே, நமக்காக மாத்திரமல்ல மற்றவர்களுக்காக சூழ்நிலைக்காக நம்ம ஜெபிக்கும் பொழுது கண்டிப்பாக கத்தர் பெரிய காரியங்களை செய்வார். கடந்த வாரங்களில் நம்ம ஆபிரகாமை குறித்து கூட நம்ம தியானித்தோம். அவர் எப்படிலாம் ஜெபித்தார் என்பதை கூட நம்ம பார்த்தோம். ஸோ அதையும் இதையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். இவங்க கிட்ட இருக்கிறது இவங்க கிட்ட எது இல்லை, இல்லை இவங்க கிட்ட என்ன டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அப்படின்னு கூட நீங்கள் ஸ்டடி பண்ணலாம். இப்போ நம்ம எல்லாரும் ஜெபிக்க போகிற ஆண்டவரிடத்தில் எங்களுக்கும் இப்படிப்பட்ட ஒரு ஜெப வாழ்க்கையை தாங்கப்பா என்று நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திர ஆண்டவரே, மே நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. இந்த வேதமே மனமகிழ்ச்சி மூலமாக எங்களோடு கூட நீங்கள் ஆண்டவரே பேசின ஒவ்வொரு காரியத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய வாழ்க்கையில் அப்பா மோசையை குறித்து நிறைய காரியங்களை நீங்கள் கற்றுக் கொடுத்த தயவுக்காக ஸ்தோத்திரம். மோசையை போல ஜனங்களுக்காக ஜெபிக்கிற ஒரு மன்றாட்டு ஜபாவி எங்கள் மேலே ஊற்றுங்கப்பா. கண்ணீரின் ஜபாவியை ஊற்றுங்கப்பா. கண்ணீரோடு ஆத்தும வாரத்தோடு மக்களுக்காக ஜெபிக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும் ஆண்டவரே. எங்களுக்கு யாராவது தீங்கு செய்தாலும் எங்களுடைய சத்துருக்களுக்காக நாங்கள் ஜெபிக்க மன்றாட எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. அது மாத்திரமல்ல உமோடு கூட ஒவ்வொரு நாளும் உறவாடுகிற ஒரு அனுபவம், விடியற் காலையிலே ஆயத்தமாகி உம்முடைய சமூகத்திலே வந்து நிற்கிற ஒரு அனுபவம் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாங்கப்பா. அப்படி நாங்கள் வரும் பொழுது நீங்க எங்களோடு கூட பேசுங்க, நிறைய காரியங்களை எங்கள் கற்றுக் கொடுங்க, எங்களுடைய எதிர்காலத்தை குறித்து வெளிப்படுத்துங்க. எங்களுடைய பிள்ளைகள் அப்பா, எங்களுடைய தேசத்தை காரியங்கள் எல்லாவற்றையும் எங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அப்படிப்பட்ட ஒரு ஜெப வரம் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு ஜெப ஆவியினால எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக. ஒரு ஜெப மேகம் எங்கள் வீடுகளிலே மூடுவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய மகிமையினால் எங்களை நிரப்புங்க, உம்முடைய கிருபையினால் நிரப்புங்க, உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன் செல்லட்டும் அப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி தகப்பனே. இந்த வேளையிலே கர்த்தாவே ஒவ்வொரு மக்களுடைய வாழ்க்கையிலும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் காணப்பண்ணுங்கப்பா. உடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறைவுகள் நிறைவாகட்டும். குறைவுகள் நேரத்தில் முறுமுறுக்காதபடி உம்மை நோக்கி ஜெபிக்கிறவர்களாய் மாற்றுங்கப்பா. ஆண்டவரே இந்த நாட்களிலும் யார் யார் குடும்பத்தில் யார் யார் பலவீனத்தோடு இருக்கிறாங்களோ அவர்களை கத்தர் பலப்படுத்துவீராக. எந்த தீங்கும் அணுகாதபடி காத்து கொள்வீராக. எந்த வியாதிகளும் அவர்களை அணுகாதபடி கத்தர் காத்து கொள்வீராக. வேலி அடைத்துக் கொள்வீராக. உம்முடைய பலத்த கரத்துக்குள் உம்முடைய பிள்ளைகளை மூடி மறைத்துக் கொள்வீராக ராஜா. ஏசப்பாமுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை என்ற வேத வசனம் எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே சொந்தமாகட்டும், அனுபவமாகட்டும். கர்த்தர் அப்படி நடத்த போறதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒவ்வொரு குடும்பத்தையும் அளவில்லாமல் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்க வாசிக்க வேண்டிய வேத பகுதி அப்போஸ்தலர் 18 அதிகாரம், ஆக்ட்ஸ் சாப்டர் 18. பிரியமானவர்களே, நீங்கள் எல்லாரும் அறிந்தபடி நாளை இரவு நமக்கு முழுயிரவு ஜெபம் இருக்கிறது. கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் கலந்து கொள்ளுங்க. உங்கள் தெரிந்த நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் இந்த மெசேஜ் நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக அவங்கள் உங்கள் நிமித்தம் மற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்படும் போது ஆண்டவர் உங்களை மேன்மேலும் ஆசீர்வதிப்பார். இந்த எபிசோடும் உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருந்திருக்கோம் நாங்கள் விசுவாசிக்கிறோம். மீண்டும் அடுத்த வாரம் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். கர்த்தர்தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9841252836 மற்றும் 7299549363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.